நமஹ. உலக தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன், இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 9/4/23 முதல் 15/4/2023 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை கொடுக்கிறோம். கடந்த வாரம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியை வழங்க முடியவில்லை. எனது ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், அதாவது கண்ணில் ஒரு பொருள் விழுந்துருத்தோ அதனால பலவிதமான சிகிச்சை எடுக்க வேண்டியிருந்தது, ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது. ஆனாலும் இன்னைக்கு யூடியூப்ல எவ்வளவு ஜோதிடர்கள் வந்தாலும், எவ்வளவு ராசி பலன் வந்தாலும், பக்தர்கள் என் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். ஒரு வாரம் ராசி பலன் வல்ல அப்படின்னு எத்தனை அழைப்புகள், எத்தனை பக்த கோடிகள் விசாரிக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா இறைவனது தனிப்பெரும் கருணையும் உங்களது அன்பும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு வழங்குவதற்கு அருள் புரிந்திருக்கு. இறைவனுடைய அருளில் நாம் ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். நீங்கள் எல்லாரும் எல்லா க்ஷேமங்களையும் பெறணும், சௌகரியங்களை பெறணும், சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் சந்திர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் காலை 8:13 துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சிந்திக்கட்டும். ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 9/4/10/4/11 இந்த 3 தினங்களும் சந்திராட்டம தினம். சந்திராட்டம தினங்கள்ல மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். ஏதாவது புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் பகல் 12:30 பிறகு உங்களது திட்டங்களை திட்டமிடுவது மாற்றங்களை கொடுக்கும். காலை நேரத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. இருந்தாலும் லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பது மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். இன்றைய தினம் பல பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. சதுர்ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை கடக்கின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்து உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போகிறது. காலை நேரத்தில் ஒரு சுப செலவுகளை செய்தாலும் மாலை நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். காலை நேரத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸை ஃபேஸ் பண்ணீர்கள், எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அது மாலை நேரத்தில் பல்காக கைக்கு வந்துடுத்துன்னா
எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதற்கான அமைப்புகள் காணப்படுறது. உங்களது ராசிக்கு தன சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் 2-7 அவர் தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் காலை நேரத்தில் வரக்கூடிய செலவுகளைப் போல பல மடங்கு மாலை நேரத்தில் பொருளாதார வரவுகள் வரும். அந்த பொருளாதார வரவுகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். மேஷ ராசியைச் சார்ந்த பக்தகுடிகளுக்கு பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, மஞ்சள் வர்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இவைகள் அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசியைச் சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. முயற்சி ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும் பொழுது சதுர்ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ரிஷப ராசியைச் சார்ந்த ரிஷப லக்னத்தைச் சார்ந்த பக்தகுடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பு. சப்தமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள் நாடி வரும். அரசு சார்ந்த உதவிகள் உங்களை தேடி வரும். அரசியல் பிரமுகர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு புதிய புதிய யுக்திகள் வெற்றியை கொடுக்கும். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரும். இளைஞர்களுடைய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. ரிஷப ராசியைச் சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு புதிய புதிய தொழில் யுக்திகள் வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும், உங்களது ராசிக்கு சப்தம சயன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடுவதையும் சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கடன் தொல்லைகள் தவித்துக் கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். 12-4, 13-4 ரிஷப ராசியைச் சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திர ஆட்டம தினம். இருந்தாலும் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சி ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அந்த சமயத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். சகோதர சகோதரிகளோடு ஆர்குமெண்ட்ஸை முழுமையாக தவிர்க்க வேண்டும். இந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். ரிஷப ராசியைச் சார்ந்த பக்தகுடிகள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, துர்க்கை அம்பிகையை வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். சம்பந்தம் இல்லாத செலவுகள், சம்பந்தம் இல்லாத மனக்குழப்பங்கள், இவைகளெல்லாம் உங்கள் ஆழ் மனதை ஆட்டி படைக்கின்றது. குடும்ப ரீதியான, கவலை ரீதியான, குழப்பங்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, துர்க்கை அம்பிகை வழிபாடு செய்வது, உங்களது இல்லங்களில் துர்க்கை அம்பிகையினுடைய திருநாமாவை மனதுக்குள் தியானிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மிதுன ராசி பக்தகுடிகளே,
மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலக போறது. தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. உடம்புல ஒரு இனம் புரியாத ஆற்றல் இறங்குவதையும் அந்த ஆற்றல் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதையும் சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்தை சுக்கிர பகவான் கடக்கும் பொழுது சம்பந்தம் இல்லாத பெரிய பெரிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். உங்களது திறமைகளை நிலைநாட்டுவீர்கள். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வரும். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ரீதியான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த சுப வைபவங்களை திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். மாணவ செல்வங்களுக்கு தடைபட்ட கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இன்றைய காலகட்டங்களில் பல மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுக்காக உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பாராத விதத்தில் உங்களது கல்வி வெற்றிகள் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தில் கடப்பது மாணவ செல்வங்களுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசிக்கு 1-4 கதிபதியும் அதாவது கேந்திர ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தை கடப்பது என்பது மிதுன ராசியை சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் லாபஸ்தானத்தை கடப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு. இன்றைய தினத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கின்றார். அதிலும் மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தனஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடப்பதும் செவ்வாய் பகவான் பார்வை சந்திர பகவான் மேல் விழுவதும் சந்திர பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இந்த சந்திர மங்கள யோகத்தோடு வித்யா காரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. இந்த கிரக பலங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்கின்றது என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக உணருவார்கள். இந்த கோச்சார கிரக அமைப்புகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வருவதையும் ஏற்றங்கள் தேடி வருவதையும் சிந்திக்க முடியும். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் கடக்கும் பொழுது செலவுகளை தவிர்க்க வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். செலவுகள் குறைவதற்கும் வரவுகள் பெருகுவதற்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மிதுன ராசியை சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று தாயார் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றுவது, தாயார் சன்னதிக்கு தாமரை புஷ்பங்கள் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகோடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. குழந்தைகள் கல்வியில் பல சாதனைகளை புரிந்து பரிசுகள் பட்டயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது.
இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறதோ, குறிப்பாக ப்ரமோஷன் போன்ற சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, பொருளாதார ரீதியான வளர்ச்சியை குடும்பத்தில் இருப்பவர்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறதோ, தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்யாதிபதியும் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. இருந்தாலும் கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த அமைப்பானது 22/4/2023 வரை காணப்படுகின்றது. ஆகையினால் இந்த காலகட்டங்களில் உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவர்கள் பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். கடக ராசி சார்ந்த கடக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கள். 22/4/2023 முன்பாக இந்த காலகட்டங்களை திட்டமிடுவது அவசியம் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படுத்துங்கள். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது மனதில் பலவிதமான அழுத்தங்கள் தென்படுகின்றது. சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, கோளறு பதிகம் பாராயணம் செய்வது, அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரப்போறது, பாக்கியங்கள் தேடி வரப்போறது. பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது, எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது, தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது, குடும்ப ரீதியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் கவலைகள் உங்களை விட்டு நீங்க போறது. சிம்மராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு சதுர்பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடப்பது என்பது சிம்மராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரகமைப்பை காட்டுகின்றது. சூரிய பகவான், குரு பகவான் போன்ற கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானத்தில் பிரவேசிக்கவில்லை என்ற சிந்தனை ஏற்பட்டாலும் சதுர்பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். இன்றைய தினத்தில் அனைத்து பக்த கோடிகளும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக மேஷராசி சார்ந்த பக்த கொடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள், விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் வெற்றியையும் கொடுக்கும். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதோ, சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறதோ, மாணவர்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, தொழில் ரீதியான வெற்றிகள் ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் சிம்மராசி சார்ந்த பக்த கொடிகள் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அனுகிரகம் மூலம் சில பக்த கொடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்பட போறது மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது, ஏற்றங்கள் தேடி வரப்போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சமசப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள்
வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பணிவான உள்ளமுடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அரசு சார்ந்த பரிசுகள், பட்டயங்கள், பாராட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பு பெருக போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறது. லாபம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு பலவிதமான அரசு சார்ந்த உதவிகள் நாடி வரும். தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் வெற்றியை கொடுக்கும். இளைஞர்களுக்கு மனதில் ஒரு உத்வேகம் தோன்றுவதை சிந்திக்க முடியும். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். அதன் மூலம் பல வெற்றிகள் நாடி வரும். இளைஞர்கள் கன்னியா ராசி சார்ந்த கன்னியா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் திட்டமிடுங்கள். 22/4/2023 முன்பாக எதிர்கால திட்டங்களை எல்லாம் திட்டமிடுவது அபரிமிதமான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது, ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுகிரக கேதுவை தரிசிப்பது, வழிபடுவது, பால் அபிஷேகம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு
பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரப்போறது, சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது, மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது, உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஒரு இனம் புரியாத மாற்றம் ஏற்றங்களை கொடுக்க போறது, மனதில் மகிழ்ச்சி பெருக போறது, உங்களது திறமைகள் அபரிமிதமான உயர்வை கொடுக்க போறது. திறமைகள் உயரும் பொழுது உங்களது ஆற்றல் பெருகும், ஆற்றலும் திறமையும் உயரும் பொழுது உங்களது சாதனை திறன் பளிச்சிடும், சாதனை திறன் பளிச்சிடும் பொழுது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். அவைகள் உங்களுக்கு உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள், உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும், பலவிதமான பாக்கியங்கள் நாடி வரும், மாணவ செல்வங்கள் பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள், இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும். இருந்தாலும் குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களது வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை திட்டமிடுவீர்கள். அதன் மூலம் உங்களது வாழ்க்கை தரம் உயருவதை நீங்கள் உணர முடியும். துலா ராசி சார்ந்த பக்தர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது, பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள், அரசு சார்ந்த வெற்றிகள் நாடி வரும், சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும், மாணவர்களுக்கு பல வெற்றிகள் நாடி வரும். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான், அவர் நேர் 180 டிகிரியில் சஞ்சரிக்கின்றார். வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் கல்வியில ஒரு திடீர்னு ஒரு ஆர்வம் கிடைக்கும். இந்த கோச்சார அமைப்புகள் நடைமுறை வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கின்றது என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் உணருவார்கள். துலா ராசியை சார்ந்த, துலா லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வியில் ஆர்வம் தோன்றும், கல்வி சம்பந்தப்பட்ட வெற்றிகள் நாடி வரும், கல்வி சம்பந்தப்பட்ட சாதனைகளை நிகழ்த்துவீர்கள், பல வெற்றிகள் நாடி ஓடி வருவதை சிந்திக்க முடியும், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள், அபரிமிதமான வெற்றிகள், ஏதோ ஒரு பெரிய சாதனைகளை நிகழ்த்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், ஒரு தன்னம்பிக்கை தோன்றுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு முன்னேற்றத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பிக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் உங்களது ராசியை கேது பகவான் கடக்கும் பொழுது விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆகையினால் துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள் சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது, விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்துவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும், பாக்யாதிபதியினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் விழுவதும் ரொம்ப நாளா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பலவிதமான சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய அருமையான தருணங்கள் நாடி வரப்போறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குழந்தைகள் ரீதியாக இருந்த பலவிதமான கவலைகள் கஷ்டங்கள் நீங்க போறது, எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு காலை நேரத்தில் பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் சுப செய்திகள் நாடி வரும். இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், குறிப்பாக கண்கள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், உணவு குழல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் இவைகளில்
கூடுதல் சிந்தனையை செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மாணவருடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் நாடி வரும். உயரிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் திட்டமிடுங்கள். 22/4/2023 முன்பாக உங்களது ஆண்டு சம்பந்தப்பட்ட திட்டங்களை எல்லாம் தொடங்குவது, பிள்ளையார் சுழி போடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறதோ, ஏற்றங்கள் தேடி வரப்போறதோ, சாதனை சிந்தனைகள், சாதனை சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய சிந்தனைகள் தோன்ற போகிறது. கடந்த காலத்தில் நிறைய உங்கள் மனசில் இருந்த ஒரு வெற்றி சிந்தனைகள் கடந்த சில தினங்களாக குறைந்திருக்கலாம். மீண்டும் உங்களது வெற்றி சிந்தனைகள் உங்களது ஆள் மனதில் ஊற்றெடுத்து உயர்வதை நீங்கள் உணர முடியும். அதற்கு காரணம் உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தை கடக்கின்றார். சப்தமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஆகையினால் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடந்த சில மாதங்களாக ஆழ் மனதில் இருந்த கவலைகள், கட்டங்கள், சிரமங்கள் இவைகள் எல்லாம் உங்கள் மனதை விட்டு நீங்க போகிறது. ஒரு பெரிய சாதனை சிகரத்தை நோக்கி உங்களது வெற்றி பயணம் தொடங்குவதை விருச்சிக ராசியை சார்ந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் உணர முடியும். இருந்தாலும் உங்களது எதிர்கால திட்டங்களை 22/4/2023 திட்டமிடுவது அபரிமிதமான எதிர்காலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களது ராசியின் நாதன் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகவும் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கோப தாபங்களை தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனு ராசி பக்த கோடிகளே, தனு ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தனு ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு செலவுகளை கொஞ்சம் திட்டமிட வேண்டிய காலகட்டமாக தென்படுகின்றது. இருந்தாலும் மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. அஷ்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவுகளை திட்டமிட வேண்டும். எந்த பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் மாணவர்களுக்கு பல மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பஞ்சமஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகள் போன்ற விஷயங்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய, ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தனுராசி சார்ந்த பக்த கோடிகள் தன்னம்பிக்கை ஆற்றலை தன்னகத்தே கொண்டவர்கள். ஒரு போன வாரம்லாம் நல்ல மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை எழுந்தது, ஆனால் இன்னைக்கு என்னமோ ஒரு சோர்ந்து காணப்படுறீர்கள். அஷ்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கின்றார். இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது சந்திர மங்கள யோகம் பலவிதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை ஆழ் மனதில் தோற்றுவிக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலம், குடும்பத்தினுடைய எதிர்கால திட்டங்கள், எதையும் சாதிக்க முடியும் என்ற சிந்தனை ஆற்றல் இவைகளை திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும்.
தனு ராசியை சார்ந்த பக்தகோடிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பஞ்சமஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது ராகு பகவான் வழிபாடு செய்வது, குலதெய்வத்தினுடைய திருநாமாவை மனதிற்குள் தியானிப்பது, குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்து 27 முறை குலதெய்வத்தினுடைய திருநாமாவை ஜபிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு. முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தை பிதுர்காரகன் கடந்து வருகின்றார். சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது நெடுநாளைய உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. அபரிமிதமான முன்னேற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உயரிய சிந்தனைகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. காலை நேரத்தில் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மாலை நேரத்தில் குடும்பத்தாரோடு ஏதோ ஒரு உயரிய சிந்தனைகளோடு அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் நாடி வரப்போகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்கள் கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். பரிசுகள் பட்டயங்கள் பெறுவீர்கள். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை சிந்திக்க முடியும். குழந்தைகள் எதை கேட்டாலும் உடனடியாக வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது அன்பு சார்ந்த சிந்தனைகளில் இருந்தாலும் உடனடியாக அந்த குழந்தைகள் அந்த பொருளை பெறும்பொழுது எதிர்காலங்களில் பார்த்ததையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற சிந்தனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்றது. ஆகையினால் குழந்தைகள் வளர்ப்பு என்பது ஒரு கலையாக அமைகின்றது. இந்த காலகட்டங்களெல்லாம் குழந்தைகள் எதை கேட்டாலும் பெற்றோர்கள் உடனடியாக கொடுத்து விடுகிறார்கள். செல்போனை வச்சுட்டு தான் குழந்தைகள் சாப்பிட்றது. நிலாவை காட்டி உணவு ஊட்டிய காலம் ஒரு காலம், செல்போனை காட்டி உணவு ஊட்டக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. இதனால் பலவிதமான ஆரோக்கிய கேடுகள் ஏற்படுகின்றது. இவைகளையெல்லாம் பெற்றோர்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து குழந்தைகளை தற்காத்து கொள்ள முடியும். மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு சுபமான செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவு செய்யும் பொழுது சுபமான செலவுகள், மங்களகரமான செலவுகள், மங்களகரமான செலவுகள், மகிழ்ச்சிகரமான செலவுகள் இவைகளை செய்தே ஆக வேண்டும். அதில் போய் நம்ம சிக்கனத்தை சிந்திச்சோம்னா அது வேற ஏதாவது சம்பந்தமில்லாத செலவுகளை இழுத்துவிடும். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானாதிபதி கடக்கின்றார். ஆகையினால் இந்த தினங்களில் வரக்கூடிய மங்களகரமான குடும்ப ரீதியான செலவுகளை, தெய்வீக ரீதியான செலவுகளை சந்தோஷமாக செய்யும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சியே தனிதான். ஆகையினால் மங்களகரமான செலவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் கடுமையான வேலை பலுக்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். சுகஸ்தானத்தில் ராகு பகவான் கடக்கும் பொழுது ராகு பகவானை வழிபடுவது, சர்பத்தை ஆபரணமாக உடைய இறைவன் சன்னதிக்கு நெய்தீபம் ஏற்றுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
மனம் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகோடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போறது. குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. மாணவர்களுக்கு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவர்கள் பல பரிசுகள் பட்டயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கும்பராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இளைஞர்களின் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. திருமணம் சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்க போறது. கும்ப ராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் எதிர்கால திட்டங்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் திட்டமிடலாம். 22/4/2023 முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிட வேண்டும் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்துங்கள். கும்ப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ட்ரமாண்டஸ் டே, ஒரு சாதனை தினம், ஒரு வெற்றி தினம், ஒரு மகிழ்ச்சிகரமான தினம். சட்டவஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி தோன்றும். சில தினங்களில் சம்பந்தமே இல்லாம மனம் சோர்ந்து இருக்கிறதுக்கும், மனம் சில நாட்களில் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் இந்த கோச்சார கிரக அமைப்புகள் காரணமாக அமைகின்றன. அந்த விதத்தில் கும்ப ராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினத்தில் மகிழ்ச்சி பெருகும், ஆனந்தம் பெருகும், குடும்பங்களில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும், பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும், பலர் உங்களை பாராட்டுவார்கள். அந்த பாராட்டுக்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கும்ப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பொருளாதார ரீதியான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பினாலும் உங்களது ராசியை மந்தகாரகன் கடக்கின்றார். இந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. குறிப்பாக வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமை காலை நேரத்தில் குரு பகவானை வழிபடுவதும் மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் ஒரே நாளில் இரண்டு விதமான பிரார்த்தனைகளை நீங்கள் செய்து வெற்றியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்தகோடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. பாக்கியங்கள் தேடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயருவதை உணர முடியும். மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்க போறது. மீனராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். பொருளாதார ரீதியான வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். குறிப்பாக பேச்சை தொழிலாக உடைய மீன ராசி சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகள், அதை போல சிவாச்சாரியார்கள், புரோகிதர்கள், சாஸ்திர வல்லுநர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி 4-7 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் வாக்குஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். அதன் மூலம் பொருளாதார உயரும்,
பொருளாதாரம் உயரும் பொழுது குடும்ப நிலை உயரும். குடும்ப நிலை உயரும் பொழுது மகிழ்ச்சி பெருகும். மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குடும்பங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்குவதற்கு, குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு குலதெய்வ வழிபாடு செய்வது, மகா கணபதியினுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய நாகத்தை மனதிற்குள் தியானிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுக்கிரபதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விபரங்களுக்கு 8300544499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம். ஹலோ.